ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு தானு சார் ஒரு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஐ ஹவ் டு சே பிக் தேங்க்ஸ் டு பாத் தானு சார், பிகாஸ் இது ஒரிஜினலி ஒரு 8 வருஷம் முன்னாடி இந்த ஸ்கிரிப்டு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் பட்ஜெட் என்ன சொல்லிட்டு படம் எடுக்க முடியாமல் இருந்தது. மலையாளத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்குன்னா வி ஹவ் எ வெரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்க முடியாதுன்னு மோகன்லால் சார் தமிழ் அண்ட் மலையாளம் ஒரிஜினல் எடுக்கலாம், மீதி எல்லாம் டப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸோ வி டிசைடட் டு ஷூட் திஸ் ஃபிலிம் இன் 2 அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் ஒரிஜினலி சென்சர்ட் ஆஸ் அ தமிழ் ஃபிலிம். ஸோ அட் த டைம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டனி கிட்ட சொன்னேன், தமிழ் படம் எடுக்கிறேன்னா தானு சார் வேணும் நம்ம கூட இந்த ரிலீஸ் பண்ணோன்னா அவர் எனக்கு தட் இஸ் மை பிக்கஸ்ட் கான்ஃபிடென்ஸ். இல்லாமல் நம்ம குவாலிட்டியாக கொண்டு போய் படத்தை கொடுத்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நானே தானு சார் வீட்டு கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த படம் நீங்களே எனக்கு பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் யுவர் கான்ஃபிடென்ஸ், யூ ஆர் மை கான்ஃபிடென்ஸ் நான் சொன்னேன் தான் சார். அப்கோர்ஸ் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டுடே தட் மை டிசிஷன் வாஸ் ரைட். அப்புறம் திஸ் இஸ் ஆக்சுவலி மலக்கியார், அப்கோர்ஸ் ஆல் ஆஃப் யூ ஹவ் சீன் த ஃபிலிம். மலக்கியார் வந்து ஒரு ஆக்சுவலி இஸ் த ஃபஸ்ட் நேவல் கமாண்டர் ஆஃப் இந்தியா. இவர் பேரில் தான் INS குஞ்சாலி இந்த நேவி எஸ் மேட் அ ஷிப் பேஸ் இன் எங்கள் பாம்பேயில். ஸோ த பிக்கஸ்ட் சேலஞ்ச் வாஸ் இந்த சிறைசாலை எடுக்கிற டைமில் கூட ஒரு சின்ன சீக்வன்ஸாக ஷிப் சீக்வன்ஸ் கூட ஷூட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் அன்னைக்கு அந்த காலத்தில் VFX இல்லை ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேருக்கு பீப்புள் ஸ்டார்டட் ஒமிட்டிங் இன் த ஷிப், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இந்த மாதிரி படம் டெஃபினட்டாக ஒரிஜினல் இதில் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். ஒரே ஒரு நாள் கூட இந்த கேமரா சி பார்க்கவே இல்லை என்ன இந்த படத்தில். ஒன்லி வி ஹவ் நெவர் ஷாட் எனி திங் இன் த சி அண்ட் எவ்ரி திங் வாஸ் கிரியேட்டட். ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு சாபு சிரில் அண்ட் திரு அண்ட் மை சன் ஆக்சுவலி ஹீ டிட் அவர் வந்து அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸில் VFX தான் படித்தது, கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருந்தா. ஸோ இங்கே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது சாபு சொன்னார், நம்ம பீட்ரு பாகுபலி பண்ண பீட்ரு வச்சு ஒர்க் பண்ணலாம், அவர் வந்து ஒரு நாளைக்கு 1,75,000 வேணும் சொன்னார். 100 டேஸில் அந்த பட்ஜெட்டு டெஃபினெட்லி நம்ம நல்ல இட்ஸ் எ ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம், வி கான் அஃபோர்ட். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கொடுத்தேன் இல்லையா எப்படியாவது அதை இது பண்ணி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், வந்து என்னோட படம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். எனிவே ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் டிசிஷன். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் இட். இஸ் ஆக்சுவலி சொன்னால் இது வந்து இது ஃபேமிலி படம் மாதிரி. மோகன்லால் பையன் பிரணவ் மோகன்லால் நீங்கள் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஹாஃபில் குஞ்ஞாலி ஸ்மால் குஞ்ஞாலியாக நடிக்கிறது மோகன்லால் பையன் பிரணவ் மோகன்லால் தான். தென் மை டாட்டர் கல்யாணி, தென் மை ஃபஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுரேஷோட டாட்டர் கீர்த்தி, கீர்த்தி வாஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் பை மீ இன் மலையாளம் ஃபிலிம். So then my assistants, everybody was part of my family. So it was more like a family film. Then only artists we decided, meedhi script edhukapranda neenga decide panna yaarla endella enna enna role pannana, ore or artist mattum lal sir sonna enakku prabhu sir vaanam padathilla ena adu kala panila definitely adu mattum nee or avarku mattum nee or character pannanum idhu ellame you decide whom you want. That is how we did. Only one person, Mohanlal, was very particular that he wanted Prabhu sir in the film. So anyway, today I'm very happy because Kerala vile 639 theater irukku, adu 632 theater la Malakkar is running, and first time 100 club la collection ரிசர்வேஷனில் மட்டும் வந்திருக்கு. 7 டேஸ் எல்லா தியேட்டரில் 10 ஷோஸ் ஃபுல்லாக அது வரைக்கும் புக் மை ஷோவில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது. ஸோ இட்ஸ் த பிக்கஸ்ட் ஓப்பனிங் மலையாளம் ஃபிலிம் எவர் ஹேட் இன் தட். ஐ ஹோப் பீப்புள் இன் தமிழ்நாடு ஆல்சோ வில் என்ஜாய் மை ஃபிலிம் அண்ட் ஐ நீட் த சப்போர்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஃபார் தேட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஹெல்பிங் மீ. தேங்க்யூ.